வீரன் அழகுமுத்து போனவர்கள் சத்தமா சொல்றேன் வீரன் அழகுமுத்து போனவர்கள் நம்முடைய தாய் திருநாடாம் இந்திய திருநாடு விடுதலை பெற வேண்டும் என்ற வகையில் 17ஆம் நூற்றாண்டிலே வந்து வெள்ளையனுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் குரல் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் வெள்ளையருடைய ஒரு ஆதிக்கத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் எனவே வெள்ளையனுக்கு நான் வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி காலம் வரையிலே வந்து அவர் வீரத்தோடு வாழ்ந்து வரி கொடாமை அந்த காலத்திலேயே வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி வெள்ளையனுக்கு அடிபணியாமல் வாழ்ந்த ஒரு சுதந்திர போராட்ட இந்தியாவுடைய முதல் வீரர் என்று சொன்னால் நம்முடைய வீரன் அழகுமுத்து போனவர்களை நாம் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். எனவேதான் வெள்ளைக்கார ஏகாதிபத்திய ஆதிக்க சக்தி வீரன் அழகுமுத்துக்கோனை வந்து சிறைபிடித்த போது அழகுமுத்துக்கோன் அவர்களை துன்புறுத்தி கட்டாயப்படுத்தி தன்னுடன் இருப்பவர்களெல்லாம் காட்டி கொடுக்க வேண்டும் என்ற வகையில் சொல்லி அப்படி காட்டி கொடுத்தால் உங்களை விடுதலை செய்கிறோம் என்று சொல்லியதன் அடிப்படையிலே அதற்கு கூட கட்டுப்படாமல் என் தலையே போனாலும் சரி ஒரு காட்டி கொடுக்கின்ற அந்த துரோக வேலையை மட்டும் நான் செய்ய மாட்டேன். இன்னைக்கு அரசியல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க காட்டி கொடுத்து அரசியலே வந்து உண்டை வீட்டுக்கு துரோகம் செய்து கொளுத்த நண்டு போல் இருப்பவர்கள் ஒரு பக்கம் அது இருக்கட்டும். அது ஆனால் அந்த காலகட்டத்தில் நான் உயிரே போனாலும் தலையே போனாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு ஈன செயலை நான் செய்ய மாட்டேன் என் உயிரே போனாலும் சரி என்ற வகையில் முழுமையான அளவுக்கு அந்த உறுதியோடு இருந்ததன் காரணமாக வெள்ளைக்காரனால் ஒன்றும் செய்ய முடியல. அதனால் பீரங்கி குண்டு அவருடைய அந்த தலையை வந்து வெடிக்க செய்தார்கள். அந்த அடிப்படையில் ஒரு வீரனாக பிறந்து வீரனாக வாழ்ந்து மறைந்து ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு அடிமையாகாமல் இந்திய திருநாட்டிற்கு ஒரு சுதந்திரம் வந்து முதல் குரல் கொடுத்த ஒரு மாவீரன் நம்முடைய அழகுமுத்துக்கோன் அவர்கள். எனவேதான் அம்மா அவர்கள் வீரன் அழகுமுத்துக்கோன் அவருடைய அந்த சிறப்பினை அறிந்துதான் அம்மா அவர்கள் அன்றைக்கு 91-96 ஆண்டு காலகட்டத்திலே அன்றைக்கு நானும் அன்றைக்கு அம்மாவுடைய அமைச்சர் அன்றைக்கு அமைச்சர் இல்லை அம்மா அவர்களே வந்து இந்த சிலையை நிறுவி வந்து திறந்து வைத்து ஒரு அரசு விழாவாக அன்றைக்கு கொண்டாடப்பட்டு இன்றைக்கும் வீரன் அழகுமுத்துக்கோனுடைய அந்த புகழ் உலகம் முழுவதும் இன்றைக்கு தெரிகின்ற வகையிலே அரசு விழாவாக அன்றைக்கு கொண்டாடி அரசு விழாவாக கொண்டாடினால் சிலையும் திருவுருவ சிலை நிறைவர் புரட்சி தலைவி அம்மா அவர் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இப்போ ஏற்கனவே இது குறித்து நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தெளிவாகவே கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். எனவே கட்சியை பொறுத்தவரையில் இந்த எழுச்சியோடு சிறப்பாக இன்றைக்கு வழிநடத்தப்படுகின்றது. எனவே இது சில பேருக்கு பிடிக்கல. எனவே உள்ள ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றிணைந்தால்தான் ஒரு வலுன்ற அடிப்படையில் ஒரு மாய கருத்தை வந்து இன்றைக்கு வந்து வேண்டும் என்று திட்டமிட்டு அதாவது ஸ்க்ரீன் பிளே டயலாக் டைரக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு அந்த திரைக்கதை வசனம் வந்து இன்னைக்கு வந்து எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கியிருக்காங்க. அதனால் வந்து அது எல்லளவும் வந்து உண்மை இல்லை. எனவே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன இன்றைக்கி ஆர்ஆர் இன்னைக்கு திருமதி சசிகலாக தொண்டர் பொதுமக்கள் எடுத்துப்பாங்களா இல்லை திரு டிடிவி தொண்டர் பொதுமக்கள் எடுத்துப்பாங்களா திரு ஓபிஎஸ் இன்னைக்கு தொண்டர் பொதுமக்கள் எடுத்துப்பாங்களா சொல்லுங்க. ஓபிஎஸ் வந்து எப்படிப்பட்ட வந்து ஒரு கட்சிக்கு விரோதமான அந்த செயல் கட்சி தொண்டர்கள் முழுமையாக ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் செய்தவர். எனவே அப்படிப்பட்ட ஒரு துரோகம் செய்து அனைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குடித்த அட்டைகள் அப்படிப்பட்ட அட்டைகள் வந்து இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கு தெரியும். அதனால் வந்து இது அழகாக வந்து ஸ்க்ரீன் பிளே டயலாக் டைரக்ஷன் என்ற வகையில் அழகாக திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு திட்டமிட்டு வந்து அந்த ஒரு மாயை இன்னைக்கு ஏற்படுத்திருக்காங்க. அது வந்து மாயை தான். அது சட்டம் ஒழுங்கு காங்கிரஸ் பேசுறாரு அறிமுகப்படுத்தப்பட்டவர்
அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா சொல்லுங்க. அம்மாவால் அறிமுகப்படுத்தப்படல. இன்னைக்கு அண்ணன் நீ பேச இருக்கட்டும், அதே போல் நானாக இருக்கட்டும், எல்லாம் வந்து அம்மா அடையாளம் கண்டு காட்டினது எல்லாமே. அப்படி தான் இன்றைக்கி வந்து அதிமுகவில் நிறைய பேர் இன்றைக்கி அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவங்க. ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவியால் அடையாளம் காட்டப்பட்டவர். டிடிவி இல்லைன்னா ஓபிஎஸ் கிடையாது. அன்றைக்கி டிடிவி வந்து அன்றைக்கி வந்து பெரியகுளம் எம்பி எலெக்ஷனில் நிற்கும் போது தான் வந்து அன்றைக்கி வந்து இவருக்கு போய் பணி செஞ்சார். அதே பூச்சி என்ன சொன்னார், ஆரம்பத்தில் 89ஆம் ஆண்டு அவர் இப்போ தேர்தல் நடக்குது காங்கேயம் தானே, இது இப்போ இது இப்போ போடி போடி சட்டமன்ற தொகுதி, போடி சட்டமன்ற தொகுதியில் அன்றைக்கு திருமதி வெண்ணி சிறு இது ஜானகி அம்மாவுடைய அணியின் சார்பில் வந்து வெண்ணிராடு நிர்மலா நிற்கிறாங்க. அது திரு வெண்ணிராடு நிர்மலா நிற்கிறதுக்கு வந்து அன்றைக்கி வந்து ஒரு ஏஜெண்டாக இருந்தவர் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் தானே. அன்றைக்கி அன்றைக்கி என்ன போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்பு இருந்தா இல்லை அம்மா அரசியல் கொண்டு வந்தாங்களா? டிடிவி நிற்கும் போது தான் தெரியும், அம்மாவும் தெரியாது, புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு. ஏன்னா அப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்தால் வளர்ந்தவர். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவர் அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமாக இருக்கணும். சரி, ஒரு ஒரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அதன் பிறகு அம்மா வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பு வந்து இன்னைக்கு யாரால் வளர்ந்தேன் நம்ம? கட்சியால் வளர்ந்தேன் நம்ம. கட்சி தான் நமக்கு இந்த அடிப்படையில் ஒரு கட்சி ஆஃபீஸே போய் அடித்து ஒடிக்கலாமா சொல்லுங்கள்? நாங்களாம் அது கோயிலை வளங்குற ஒரு இது புரட்சியில் எம்ஜிஆர் மாளிகை, அதை போய் இடித்து அடித்து ஒடித்து கொள்ளடிச்சு டாக்குமெண்ட்டை ஒடித்து கோர்ட்டில் கேஸை போட்டு இன்றைக்கி வந்து பார்த்தா ஒரு குழப்பம் ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு ஆதாயம் தேடுகின்ற வகை ஆதாயம் தேட முடியுமா என்கின்ற அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து அவருடைய செயல்பாடு இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசமோ எதுவுமே கிடையாது. எனவே அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு தொண்டர்களால் வந்து எல்லாம் உணர்ந்து பொதுமக்கள் உணர்ந்தான் அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில் அவருடைய குரல் என்னையுமே எடுபட போகிறது கிடையாது. இல்லை அதுதான் பொதுச்சார சொல்லிட்டார், அது அவங்க கட்சியிலே இல்லையே. கட்சியில் இல்லாத ஒருத்தர் எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? இதுதான் கேள்வி. ஏங்க யாருமே விலகி போலையே இந்த மூணு பேர் தவிர சொல்லுங்கள். அவங்க வந்து பொது அது பொதுச்சார சொன்னது மாதிரி பொதுக்குழுத்த முடிவு அது. திரு சசிகலாவும் பொதுக்குழுத்த முடிவு, திரு டிடிவி பொதுக்குழுத்த முடிவு, திரு ஓபிஎஸ் பொதுக்குழுத்த முடிவு, இவங்க மூணு பேர் தானே அது. வேற யார் விலகி போயிருக்கா சொல்லுங்கள்? இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேயே எல்லாருமே வந்து இன்றைக்கி பூச்சா தலைமையேற்று இன்றைக்கி வந்து கட்சியில் சேர்ந்துட்டாங்களே. இன்றைக்கி அது மாதிரி இருக்கிற சில பேர் ஒரு 2% 1% கூட அவங்க வந்து சேர்கிற ஒரு நிலைமை தான் இருக்கக்கூடிய. ஏன்னா அப்படி இருக்கிற நிலைமையில ஒரு ஒரு முழு பூசணிக்காய் சோத்திர மறைக்கிறது இல்லை. என்ன 90% இணைச்சிட்டாங்க சொல்லுங்கள்? என்ன இணைச்சிட்டாங்க சொல்லுங்கள்? ஒரு டிடிவியோ ஓபிஎஸோ திரும்ப சசிகலா மூணு பேர் இணைஞ்சிருக்காங்க. அதுதான் 90% இணைஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க. கோடி தொண்டர்கள் வந்து எல்லாம் வந்து பொதுச்சாரோட தலைமையை திட்டு அதிமுக இன்னைக்கு இருக்கிறாங்க சொல்லுங்க. அங்க எங்க இருப்பாங்க? அங்க அங்க ஒரு சிலர் இருப்பாங்க, புரியுதுங்களா? அது ஒரு சிலருக்கும் வந்து ஒரு கோடிக்கணக்கான தொண்டர்கள் நீங்க ஒப்பிடக்கூடாது. நீங்க அப்படி ஒரு நிலைமை வந்து எங்க கட்சியில வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்குது. அதில் இதெல்லாம் ஏசியமான கருத்துக்கள். இது கட்சியை பலவீனப்படுத்துற அடிப்படையில் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு பரப்பிட்ட ஒரு செய்தி தான். அதான் விழிச்சிருக்காரு அவரு. இப்போ செல்வ பெருந்தகை பொறுத்தவரை உண்மை நிலையை தான் சொல்லியிருக்காரு அவரு. இப்போ இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டில் ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கொலைகள், நூற்றுக்கணக்கான கொலைகள். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சர் தொகுதி கொளத்தூர், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இப்போ ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இன்னைக்கு வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங், ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர், பிஎஸ்பியுடைய மாநில தலைவர், அவரை பொறுத்தால வந்து ஒரு படுகொலை செய்யப்படுகிறார். ஏன்னா படுகொலை செய்யப்படும் போது அது வந்து எல்லாம் என்ன கேட்குறாங்க, உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. அதான் இன்னைக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பேன். இன்னைக்கு இன்னைக்கு எங்கள் பொதுச்செயலாளர் அதான் சிபிஐ கேட்டிருக்காரு, அதாவது எங்களுடைய கூட்டணியில் இருக்க திமுக தலைவரும் அதுதான் கேட்டிருக்கிறாங்க, பொதுமக்களும் கேட்டிருக்காங்க. ஏன் சிபிஐ விஷயத்தை போக வேண்டியது தானே? சரி, இன்னைக்கு மக்கள் கேட்குற கேள்வி என்ன? இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு கொலையாளிகளை பிடிச்சாங்க, கொலையாளிகளை பிடிச்சிதான் சொல்றாங்க இவங்க. ஆனால் சிசிடிவி கேமரா இதுவரையில் எக்ஸாமின் பண்ணாங்களா சொல்லுங்க? இல்லை சரி, ஏற்கனவே இப்போ ஆம்ஸ்டாங் கூட அந்த ரெண்டு பேரும் இருந்தாங்க, அந்த ரெண்டு பேரையும் வந்து
அடையாளம் காட்டுற பெரியட ஏதாவது நடத்திருக்காங்களா? அடையாளம் காட்டுற பெரியட ஏதாவது நடத்திருக்காங்களா? எதுவும் நடத்தலையாது. அதனால இதெல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது. எனவே அந்த வகையில் இதை சந்தேக தீர்ணும். இப்போ பூஜாவில் போனப்போ கூட வந்து ஆம்சாங்குடைய மனைந்த ஆம்சாங்குடைய மனைவியே வந்து கேட்டுக்கிட்டு சிபிஐக்கு கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா, அதில் இந்த அரசியல் பொறுத்தவரை அதை முழுமையாக வந்து உண்மை வெளிவரணும்னா சிபிஐகிட்ட ஒப்படைக்கிறதா நல்லது. எனவே அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து ஆம்ஸ்ட்ராங்கை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சார் இது செல்வப்படுத்துங்க, இன்றைக்கி ஒரு சட்ட ஒழுங்கு கெட்டிருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கே அவர் வாய் திறந்திருக்காருனா இது உண்மை நிலையை ஒரு நிதர்சனமான நிலையை இன்னைக்கு வந்து வெளிப்படுத்திருக்காருன்றத நான் சொல்ல முடியும். புறக்கணிக்கிற முடிவு எடுத்தாச்சு. அந்த முடிவுல தான் தொண்டர்கள் இருப்பாங்க. நீங்க இப்படி இமேஜின் பண்ணி பாருங்க, ஏன் அந்த 18% அதிமுக இருக்கு அல்லாத 20%? அதனால ரிசல்ட் வரட்டும், இது முடிவுகள் வந்த பிறகுதான் தெரியும். அதில் இப்போ அவசரப்படக்கூடாது. அடுத்தது சார், இந்த அரசியல்வாதிகள் கொலை கள்ளச்சாரை வர தொடர்பாக தொடர்ந்து வந்து இப்போ வந்து தமிழக காலத்தில் பெரிய மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து மாற்றம் செய்து ஒரு பிரயோஜனம் இல்லை. உண்மையிலேயே மாற்றம் ஏற்படும்னா ஸ்டாலினை தான் மாற்றணும். ஸ்டாலினை மாற்றினா தான் நாடே உருப்படும், இல்லைன்னா நாடு உருப்படாது. ஒரு ஒரு கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? கள்ளச்சாராயம் விழுப்புரத்தில் வந்து வரக்கணத்துலேயும் செங்கல்பட்டுலேயும் விற்கிறாங்க, 22 பேர் சாகுறாங்க. விழுத்துக்குள்ளான அரசு அப்போ விழிச்சிக்கல சார், உடனே நான் வந்து சர்வாதிகாரியாக மாறிடுவேன், இரும்பு கரம் கொண்டு அடக்கு ஒடுக்குவேன். எத்தனை முறை ஆய்வு செய்து காவல்துறைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எவ்வளோ பேரை நீங்கள் அதுக்கப்புறம் பிடிச்சிங்க? இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில் இதுவரை 70 பேர் வந்து இறந்துட்டாங்க தான் தகவல். இப்போ 70 தாண்டிச்சுன்றாங்க. அப்படி 70 தாண்டிட்டு பல பேர் இன்னும் வந்து கண் போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு நடைபெணமாக இருக்கின்ற ஒரு நிலைமை இன்றைக்கி கள்ளச்சாருங்க. அந்த நேரம் பார்த்து உடனே தமிழ்நாடு ஃபுல்லாக இத்தனை லிட்டர் நாங்கள் ஊரில் அழித்தோம், இவ்வளோ பேரை பிடிச்சேன்னு. சரி, இப்போது விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்குது. இப்போ நேற்று கூட நம்முடைய அருமை சகோதரர் சண்முகம் பேடி கொடுத்தார், விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடத்துகிற இடத்துலையே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கள்ளச்சாரம் குடித்து முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க இன்றைக்கி. அப்போது எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சட்டவளுக்கு யார் வந்து ஒரு ஸ்டாலின் முதலமைச்சருடைய அந்த பேச்சை வந்து யாருமே பொருட்படுத்துகிறதா இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசு இருக்குன்றதா ஒரு சந்தேகம், ஒரு நாட்டில் வந்து ஒரு முதலமைச்சர் இருக்குதா சந்தேகம், நாட்டில் வந்து ஒரு உள்துறை இருக்குன்றதா சந்தேகம். அப்படி வந்து இன்றைக்கி வந்து பொதுமக்கள் எண்ணமே தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டால் போதும், அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி ஒரு அரசுக்கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? ரெண்டு விஷயம் எதிர்பார்க்குறாங்க. ஒன்று அடிப்படை கட்டமைப்பு வசதி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்களுடைய நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை வந்து தர வேண்டியது அரசுடைய பொறுப்பை. ஆனால் இந்த ரெண்டு விஷயத்துலையும் இந்த அரசு பொறுத்தவரை தோல்வி. அடிப்படை கட்டமைப்பு வசதியை நிர்வகிக்கிறது தோல்வி, சட்ட ஒழுங்கு பராமரிக்கிறது தோல்வி. இப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு 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 நாட்டில் முதலமைச்சர்னு சொல்ல முடியும்? எப்படி வந்து ஒரு அரசாங்கம் இருக்குன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாக வந்து ஒரு முதலமைச்சரும் இல்லை, அரசும் இல்லை, ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பொதுமக்கள் தங்களை தாங்களை காப்பாற்றிட்டு கொண்டா அதான் சிறந்த வழி. அவர் அப்படி சொல்ல லுங்கி கட்டின்னு பேசுறாங்க. நான் எப்போதுமே வேஸ்ட் கட்டி தான் பேட்டி கொடுக்குறேன். சரி, நான் என்ன சொல்றேன், லுங்கி வந்து லுங்கி ஒரு என்ன அவமதிக்கப்படுகின்ற ஒரு ட்ரெஸ். அது நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், இன்னைக்கு இஸ்லாமியர் கட்டுறாங்க, மலேசியாவில் கட்டுறாங்க, சிங்கப்பூரில் கட்டுறாங்க, உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் கட்டுறாங்க. ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு வீட்டில் எல்லாம் மேக்சிமம் லுங்கி தானே கட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு லுங்கி கட்டுறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவமரியாதைன்னு சொல்கிற ஒரு பெரிய கண்டுபிடிப்பான. அதாவது எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்போ தற்போது அந்த அண்ணாமலைன்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு இப்போ செல்வ குழந்தைங்க மேலே ஏறி போச்சு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா லுங்கின்றது ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெஸ், அதை போய் தங்கப்படுத்தக்கூடாது. நான் இவரை மாதிரி நான் பச்சை கொச்சா சொல்லணும்னா நைட்டி போட்டு நான் சுற்றுறது கிடையாது. நான்